தற்போது ஒரு அண்மை செய்தி, இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்க தேர்தல் பரப்புரை ஓபிஎஸ் மேற்கொள்வார் என்று ஆதரவாளர் தகவல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, கூடுதல் விவரங்கள். ராம்குமார், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பு முன்னிறுத்தப்பட்டிருந்த வேட்பாளர் செந்தில் முருகன் இந்த தேர்தலிருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணியினுடைய முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த நிலையில இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் களத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் விவரம் வெளியிட்ட பிறகு அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஓபிஎஸ் நேரடியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவருடைய ஆதரவாளர்களுடன் இரட்டை இலை சின்னத்தை முன்னிறுத்தி தங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வார் என்றும், ஆனால் தேர்தல் வேட்பாளராக அதிமுகவினுடைய வேட்பாளருடைய பெயரை அவர் குறிப்பிட மாட்டார் என்றும், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் தற்போது தெரிவித்திருக்கிறார். அவருடன் இணைந்து நாங்கள் அனைவரும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், சிவா, தகவலுக்கு நன்றி.